திருப்பத்தூர் அருகே உள்ள பட்டமங்கலம் ஊராட்சியில் தரமற்ற முறையில் தார் சாலை போடப்பட்டதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே உள்ள பட்டமங்கலம் ஊராட்சியில் சுமார் 500 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதில் ஒரு பகுதியாக புழுதுகுடி, பரப்பன் தெரு ஆகிய தெருக்களுக்கு சமீபத்தில் தார் சாலை புதிதாக போடப்பட்டுள்ளது. போடப்பட்ட சில நாட்களிலேயே சாலையில் சில இடங்களில் பள்ளமாகிவிட்டது எனவும், சாலை சரியான முறையில் போடப்படாததால் பல இடங்களில் உடைந்தும் வெளியே வருவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலரிடம் கேட்டுள்ளனர். அதற்கு அவர் அப்படித்தான் இருக்கும் என சொல்லி அப்பகுதியைச் சேர்ந்தவர்களை மிரட்டியும் வருகிறார். மேலும் சாலை போடுவதற்கான ஒப்பந்தக்காரரும் இவர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பகுதியில் குடிநீர் பற்றாக்குறையும் இருந்து வருகிறது. அருகில் உள்ள சிறிய குட்டையிலிருந்து நீர் ஏற்றப்பட்டு குடிநீர் குழாயில் வருவதாகவும், அழுக்கான தண்ணீரைத்தான் நாங்கள் குடித்து வருகிறோம் என மனவேதனையோடு தெரிவித்தனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து சுத்தமான குடிநீர் வழங்கிடவும் தரமான சாலையும் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அந்த ரோட்ல பட்டோட பேருந்து கூட கொப்பர குப்பரே வருது. 4 ரவுண்டிலையும் பாத்தீங்கன்னா அப்படியே கப்பி பிறண்டு வருது. அப்ப அந்த ரோடு போட்டு என்னதுக்கு அப்படியே வெத்தலை மாரியா இருக்கு. அந்த இடம் ரோடு ஃபுல்லாவே போட்டிருக்காங்க. அந்த ரோடு வந்து அப்படியே வெத்தலை மாரி இருக்கு. ரொம்ப இல்லை, அதிகமாகவும் போடல. அப்படியே வெத்தலை மாரி போட்டு ஒரு மட்டப்பழைய வச்சு மட்டம் பண்ணிட்டு வராங்க. சேறு குழப்புற மாரி குழப்பிட்டு வராங்க மக்கள். ரோடு போடுறவங்க அதை வந்து என்ன இப்படி பண்றாங்க கேட்டால், எங்களுக்கு கொடுத்த காசுக்கு தான் நாங்கள் வேலை செய்யணுங்கிறாங்க.